இஸ்ரேல் மீது நடந்த ஹமாஸ் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து பதிலடியாக 11வது நாளாக வான், தரை மற்றும் கடல் வழியாக தாக்கி வருகிறோம் என இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் லெபனான் நாட்டிலிருந்து பயங்கரவாத பிரிவை சேர்ந்த குழு ஒன்று இஸ்ரேலுக்குள் ஊடுருவி வெடிகுண்டை வைக்க முயற்சி மேற்கொண்டுள்ளதாகவும், இதனை இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் கண்டறிந்து அந்த முயற்சி முறியடித்ததாகவும், இதன் பின்னர் பயங்கரவாதிகள் 4 பேரை சுட்டுக் கொண்டதாகவும் எக்ஸ் சமூக ஊடகத்தில் இஸ்ரேல் படையினர் தெரிவித்துள்ளனர். இதேபோன்று லெபனானின் எல்லை பகுதியில் மெதுலா என்ற இடத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தும் சத்தம் கேட்டது என தெரிவித்த இஸ்ரேல் விமானப்படை, லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் பயங்கரவாத இலக்குகள் மற்றும் ராணுவ உட்கட்டமைப்பை தாக்கியுள்ளது என தெரிவித்துள்ளது. இதன்படி ஹமாஸ் அமைப்பின் 200 ராணுவ உட்கட்டமைப்புகள் நேற்று தாக்கப்பட்டன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பயங்கரவாத சுரங்க பகுதிகள் மற்றும் காசா முனை பகுதியில் பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி செய்ய ஹமாஸ் பயன்படுத்திய வங்கி ஒன்றையும் இஸ்ரேல் படைகள் இலக்காக கொண்டு தாக்கி அளித்தன என்றும் தெரிவித்துள்ளது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.